இன்னைக்கான வீடியோல 2019 ரஷ்யன் லாங்குவேஜ்ல ஒரு அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன ரோபோ படத்தோட முழு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன பையனும் ஒரு சேஃப்டி ரோபோவும் ஒன்னா சேர்ந்து பண்ற அட்வென்ச்சர்ஸ் தான் இந்த படம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு லேப காமிக்கிறாங்க. மூணு சயின்டிஸ்ட் சேர்ந்து 5 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு ரோபோவை உருவாக்கிருக்காங்க. இந்த ரோபோக்கு A112 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பார்க்க செம கியூட்டா இருக்குல்ல. முத முறையா இந்த ரோபோவை ஆன் பண்ண கால் எடுத்து முதலிட்டு வைக்கும் போதே கீழே விழுந்துருது. இப்ப சீஃப் சயின்டிஸ்ட் என்ன பிரச்சனை பாருங்க, ப்ரோக்ராமிங்க சரி பண்ணுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற மத்த ரெண்டு பேரும் ப்ரோக்ராம மாத்தி அமைக்கிறாங்க. அந்த ரோபோவும் ஒவ்வொரு எட்டா எடுத்து வச்சு நடக்க கத்துக்குது. அதோட மூவ்மெண்ட் எல்லாமே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. அடுத்ததா இந்த ரோபோவை புல் அப்ஸ் எடுக்க வைக்க அது மேல இருக்க கம்பிய உடச்சு. இந்த ரோபோவோட உடம்பு செம ஸ்ட்ராங்கா இருக்கனால இது பண்றது எல்லாத்தையுமே ரகட்டா தான் பண்ணிட்டு இருக்கு. மேல இருந்து உடைச்செடுத்த கம்பியவும் வளர்த்துருது. அடுத்த டெஸ்ட்ல ஒரு கண்ணாடியை கையில குடுக்கறாங்க. கைய வச்சுட்டு சும்மா இருக்காம அந்த கண்ணாடியவும் உடைச்சிருது. இந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட் எதிர்பார்த்த எதுவுமே சரியா வரல. இருந்தாலும் இவங்க மூணு பேரும் விடாமுயற்சியா தொடர்ந்து ஒர்க் பண்ணி அந்த ரோபோவை இவங்க என்னெல்லாம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறாங்க. ஒரு ஹைட்ல நின்னு பின்னாடி வழியா பேக் பிளிப் அடிச்சு கீழே விழுகாம ஸ்ட்ரைட்டா நிக்குது. அதுக்கப்புறம் அது பண்ற எல்லாத்தையுமே இந்த மூணு சயின்டிஸ்டும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க மாதிரியே பகுத்தாராயக்கூடிய ஒரு சில விஷயங்களை இந்த ரோபோக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அதுக்கான அவுட்புட்டும் கரெக்டா கிடைக்குது. இவங்க நினைக்கிற மாதிரியே கிளாஸையும் மத்த பொருட்களையும் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண கத்துக்குது. இந்த இடத்துல கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் பேரு ஜாக். ஜாக் அவங்க அம்மாக்கு கால் பண்ண இந்த ரோபோவை உருவாக்கிட்டு இருக்க அந்த மூணு சயின்டிஸ்ட்ல ஒரு சயின்டிஸ்ட் தான் அவங்க அம்மா. அவங்களுக்கு கால் வந்ததும் காலை கட் பண்ணிட்டு நான் ஒர்க்ல பிஸியா இருக்கேன், உங்க அப்பாக்கு கால் பண்ணுங்கிற மாதிரி எஸ்எம்எஸ் பண்ணிடுறாங்க. அவனும் அடுத்ததா அவங்க அப்பாக்கு கால் பண்ண அந்த லேப்ல இருக்க சீஃப் சயின்டிஸ்ட் தான் ஜாக்கோட அப்பா. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல. நான் வேலையில இருக்கும்போது கால் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்லன்னு சீஃப் சயின்டிஸ்ட் சொல்ல, எனக்கு வயிறு வலிக்குதுப்பா, நான் இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் போலன்னு ஜாக் சொல்ல. மேக்ஸ் நம்ம வாழ்க்கைக்கும் சயின்ஸுக்கும் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒரு நாள் கூட நீ மேக்ஸ் கிளாஸ் ஸ்கிப் பண்ண கூடாது. என்ன ஆனாலும் சரி நீ மேக்ஸ் கிளாஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்கற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஜாக்கோட கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் ஜாக்குக்கு பின்னாடி நின்னு இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவன் போனை கட் பண்ணதும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஜாக்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த A112 ரோபோட்டோட மொத்த டிசைனும் முடிஞ்சது. ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல டிசாஸ்டரோ ஏற்படும் போது அந்த இடத்துல இருக்க பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. சோ ஒரு ஆர்மி ஜெனரல் கிட்ட இதுக்கான அப்ரூவலை வாங்குறதுக்காக ஒரு பாக்ஸ்ல இந்த ரோபோவை ஏத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஜாக் மேக்ஸ் கிளாஸ்ல மேக்ஸ கவனிக்காம எதையோ வரைஞ்சிட்டு இருக்கான். இவன் வரைஞ்சிட்டு இருக்கதை பார்த்ததும் மேக்ஸ் டீச்சர் நோட்டை புடுங்கி பார்த்துட்டு, இது டிராயிங் கிளாஸா இருந்திருந்தா உனக்கு நான் சென்டம் கொடுத்துருப்பேன், ஆனா இது மேக்ஸ் கிளாஸா போச்சு, இதை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசணுங்கிற மாதிரி டீச்சர் சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி தீப்பறுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. A11 ரோபோட் அந்த பக்கம் வந்ததும் அந்த ட்ரெயினை ஸ்கேன் பண்ணி உள்ள எத்தனை பேர் இருக்காங்கங்கறத பார்த்துட்டு நேரா அந்த ட்ரெயினோட கதவை உடைச்சிட்டு உள்ள போகுது. என்ன காப்பாத்துங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். வாய்ஸ் எங்க இருந்து வருதுங்கறத கண்டுபிடிச்சு நேரா அவன் பக்கத்துல போய் நின்னுட்டு, உங்களுக்கு நான் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணனும், இந்த வாய்ஸ்ல நான் பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு வாய்ஸையா காமிச்சு இந்த வாய்ஸ்ல பேசட்டா இந்த வாய்ஸ்ல பேசட்டான்னு கேட்டுட்டு இருக்க ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இது உண்மையான ட்ரெயின் ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு ஜெனரல் கிட்ட டெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்கல்ல, எந்த அளவுக்கு இந்த ரோபோ எஃபிஷியன்ட்டா இருக்குங்கறத அவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஜெனரல் சயின்டிஸ்ட் கிட்ட உங்க ரோபோ நெருப்புக்குள்ள இருக்க அவனை கண்டுபிடிச்சு 40 செகண்ட் ஆச்சு, இந்நேரம் அவனை வெளியே கொண்டு வந்திருக்கணும், ஆனா அதை பண்ணாம சம்பந்தமே இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கு, இதுவே உண்மையான ஆக்சிடென்டா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல இருக்கவன் இந்நேரம் இறந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்க ரோபோ ஃபெயிலியர் ஆயிருச்சு, அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்ல ஒரு இடத்துல பில்டிங் கோலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்கு. அதோட இடிபாடுகள்ல சிக்கிருக்க ஒருத்தனை காப்பாத்துறக்காக A112 அனுப்பியிருப்பாங்க. அது அந்த இடிபாடுகள்ல சிக்கிருக்கவனை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, நீ தப்பிக்கிறதுக்கான வழியை நான் சொல்றேன், அந்த மாதிரி பண்ணு, 10 feet முன்னாடி போ, அதுக்கப்புறம் 90 degree லெப்ட்ல திரும்பு, இந்த மாதிரி அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட ரூட் சொல்ல. இந்த பக்கம் ஜெனரல் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த இடிபாடுகள்ல இருக்க ஒரு கல்ல கூட உங்க ரோபோ தூக்கி போடல, உள்ள இருக்கவனுக்கு எந்த வகையிலுமே இது ஹெல்ப் பண்ணல, அடுத்த டெஸ்டிங்க்கு அனுப்புங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த டெஸ்ட்ல ஒரு பெரிய இடம் இருக்கு, அதுல நிறைய பொம்மைகளை வச்சிருக்காங்க. ஒரு வயசானவரோட பொம்மை, ஒரு குழந்தை பொம்மை, அந்த குழந்தையோட அம்மா பொம்மை, இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்கு. மேல இருந்து ஒரு கிரேன் அருந்து கீழே விழுக போது A112 இந்த சிச்சுவேஷனை ஸ்கேன் பண்ணிட்டு நேரா அந்த வயசானவரோட பொம்மையை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துருது. மேல இருந்து அந்த கிரேன் அருந்து கீழே விழும்போது அந்த சின்ன குழந்தையோட பொம்மை இருக்குல்ல நேரா அது மேலயே விழுந்துருது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, உங்க ரோபோ அந்த குழந்தையவும் அந்த குழந்தையோட அம்மாவையும் தான் ஃபர்ஸ்ட் காப்பாத்திருக்கணும், எதுக்காக அந்த வயசானவரை காப்பாத்துச்சு? உங்க ரோபோவை நாங்க அப்ரூவ் பண்ண முடியாது, உண்மையான சிச்சுவேஷனுக்கு இது இன்னும் தயாராகலன்னு அந்த ஜெனரல் சொல்ல. சார் இது வெறும் சிஸ்டமேட்டிக்கா தான் செயல்பட்டு இருக்கு, உண்மையான சிச்சுவேஷனுக்கு சீக்கிரமா தயாராயிரும்னு அந்த சீஃப் சயின்டிஸ்ட் சொல்ல. உங்க ரோபோ கிட்ட இருக்க பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், மக்களை காப்பாத்தணும்னா மக்களை புரிஞ்சுக்கணும்,
முடியும். இது வெறும் மிஷின்ங்கறனால கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்ப உங்க ரோபோ மனுஷங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குதோ அப்ப கொண்டு வாங்க அப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு A112 ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் ஜாக் கிளாஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும் போது அவன் அம்மாவோட அண்ணனை மீட் பண்றான். இன்னைக்கு எப்படி போச்சு தம்பின்னு ஜாக்கோட அங்கிள் கேட்க இவனும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி புலம்ப என்னோட ஸ்டுடியோவோட கீ வேணுமா, எப்பவும் போல அங்க போய் டிராயிங் எல்லாம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுன்னு அவர் சொல்ல, இல்ல மாமா இன்னைக்கு வீட்டுல பஞ்சாயத்து இருக்கு, என் மேக்ஸ் டீச்சர் எங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அந்த சீஃப் சயின்டிஸ்ட் A112 கிட்ட பேசிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் மோசமான நாள்னு சொல்லிட்டு இங்க சிமுலேஷன்ல பண்ற வர நீ கரெக்டா தானே இருந்த, அங்க பண்ணும்போது மட்டும் ஏன் சொதப்பிட்டேன்னு கேட்க உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு போட்டோ ஒட்டி வச்சிருக்கீங்கல்ல, அது என்ன போட்டோன்னு அந்த ரோபோட் கேக்குது. நான் என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி சீஃப் சயின்டிஸ்ட் டென்ஷன் ஆக அந்த பக்கம் இருந்து ஜாக்கோட அம்மா, இது எங்க ஃபேமிலி போட்டோன்னு சொல்றாங்க. ஃபேமிலியா, ஃபேமிலினா என்னன்னு A112 கேட்க, ஃபேமிலினா எங்க வீட்டுல இருக்கவங்க அப்பா அம்மா பசங்க பூனை நாயி இது எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு வர வைக்குது. அதை வச்சு அந்த டோரை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப முத முறையா A112 அந்த லேப விட்டு வெளியே போறான். இப்ப நடு ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு பஸ்காரன் ஆர்ன் அடிக்க இவன் அப்படியே ஒதுங்கி நிக்கிறான். ஹாலோவின் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி டிரஸ் பண்ணிட்டு நடு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்க, ஓரமா நில்லுடான்னு அந்த பஸ் டிரைவர் சொல்ல, என் ஃபேமிலி கிட்ட போனோம், என் ஃபேமிலி எங்க இருக்குன்னு தெரியுமான்னு A112 கேட்க, ஃபேமிலி எங்க இருப்பாங்க, ஃபேமிலி வீட்டுல இருப்பாங்க, இப்படி நடு ரோட்ல தேடினா கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த பஸ் டிரைவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஃபேமிலிங்கிறது வீட்டுல தான் இருப்பாங்களா, அப்போ நான் வீட்டுக்கு தான் போனுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்க கொஞ்சம் ஹைட்ல நின்னு ரெண்டு பசங்க பெயிண்ட வச்சு வரைஞ்சிட்டு இருக்காங்க. மேல என்ன பண்றீங்க அப்படின்னு A112 கேட்க இதோட சத்தம் கேட்டதும் பதட்டத்துல மேல இருந்து ஒருத்தன் கீழே விழுந்துறான். கீழே அவன் விழுகிறக்குள்ளேயே A112 அவனை காப்பாத்திடுறான். நான் உன்னை காப்பாத்திட்டேன், என் ஃபேமிலி கிட்ட போறக்க எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு இவன் கேட்க அவன் இவனை பார்த்து பயந்து விட்டா போதுண்டான்னு அங்கிருந்து ஓடிடுறான். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி நிறைய பேர் ரோட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. A112 அந்த இடத்துக்கு போய் 50 decibelக்கு மேல நீங்க சத்தத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க, நைட் டைம்ல இந்த அளவுக்கு சத்தம் வரக்கூடாது, கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு எதிராக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இதை பார்த்ததும் பேய் தான் வந்துருச்சுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு புடிச்சு ஓடிடுறானுங்க. என் ஃபேமிலி கிட்ட போறக்கு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாக்கோட ஃபேமிலி போட்டோவை மறுபடியும் இவன் கையில எடுத்து பாக்குறான். ஃபேமிலி வீட்டுல இருக்கும், வீட்டோட லொகேஷன் மேப்ல இருக்கும், மேப்பை வச்சு போனா ஃபேமிலி கிட்ட போயிடலாம்னு சொல்லி ஜாக்கோட வீட்டுக்கு மேப்ல ரூட்டை போட்டு A112 அந்த ரூட்லயே நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிருச்சு. ஜாக்கோட அப்பா வீட்டுல இருந்து லேபுக்கு வர A112 இந்த மாதிரி தப்பிச்சு போயிருச்சுங்கிற செய்தியை அவர்கிட்ட சொல்றாங்க. 5 வருஷ உழைப்பு மொத்தமா போயிருச்சான்னு சொல்லி அங்க இருக்கிற 3 சயின்டிஸ்டும் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இந்த பக்கம் A112 ஜாக் இருக்கிற அபார்ட்மெண்ட்க்கு வந்துருச்சு. படிவழியா ஏறி மேல வந்து ஜாக்கோட வீட்டுக்கு வந்ததும் அதோட விரல்லையே சாவியை உருவாக்கி டோரை திறந்துட்டு உள்ள போயிடறான். இப்ப கண்ணாடியில ஃபர்ஸ்ட் இதோட பிரதிபலிப்பை பார்த்துட்டு இதுதான் நானா, நான் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல தான் அந்த இடத்துல இருக்க ஃபேமிலி போட்டோவை பார்த்ததும் இவங்கிட்ட இருக்க போட்டோவையும் அந்த போட்டோவையும் கம்பேர் பண்ணி நான் என் ஃபேமிலி கிட்ட வந்துட்டேன், நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டோரை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்க A112 அவசர அவசரமா உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஜாக் இப்போ வெளியிருந்து உள்ள வரான். ஸ்கூல பாதிலேயே கட்டடிச்சுட்டு வந்திருப்பான் போல அங்கிருந்து நேரா ரெஸ்ட் ரூம் போயிட்டு கைய சோப்பு போட்டு கழுவிட்டு டவலை தேட உள்ள இருந்து A112 டவலை கொடுக்கறான். அவனை பார்த்ததும் ஒரு செகண்ட் பயந்து போய் இவன் கைய சிங்க்ல இடிச்சுக்கிறான். உனக்கு அடிபட்டு இருக்கு, என் பக்கத்துல வா, பிராக்சர் ஆயிருக்கான்னு நான் ஸ்கேன் பண்ணி பாக்குறேன்னு A112 சொல்ல ஜாக் பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போய் இவன் ரூம்ல இருக்க பெட்ல ஏறி உட்காந்துக்கிறான். A112 பக்கத்துல வந்து அவன் உடம்பு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உனக்கு பிராக்சர் எதுவும் ஆகல, ஆனா அடிபட்டதுல கொஞ்சமா வலிக்கும், அப்ராக்சிமேட்டா 6 நிமிஷத்துல சரியாயிரும்னு சொல்ல நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி ஜாக் கேக்குறான். இவன் இவங்கிட்ட இருக்க போட்டோ எடுத்து காமிச்சு என் ஃபேமிலி தேடி வந்தேன், உங்க அப்பா தான் என்ன உருவாக்குனாருன்னு சொல்லி அவனை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்ல A112ங்கிறது உன் பேர் இல்ல, இது வெறும் நம்பர் தான், உனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி ஜாக் அவனுக்கு ரோபோன்னு பேர் வைக்கிறான். ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லங்கறனால ரெண்டு பேர்த்துக்குள்ளயும் ஒரு பாண்ட் உருவாகுது, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த பக்கம் அந்த ஆர்மி ஜெனரல் ஜாக்கோட அப்பாவோட லேபுக்கு வந்து
பாத்துட்டு நீங்க கண்டுபிடிச்ச மான்ஸ்டர் தப்பிச்சிருச்சான்னு கேட்க, இல்ல சார் அது யாருக்குமே எந்த தீங்கும் பண்ணாது, மக்களுக்கு உதவி செய்யவும் ஆபத்துல இருக்கவங்கள காப்பாத்தவும் தான் இதை உருவாக்கி இருக்கோம், இந்த ரோபோட்டால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சீஃப் சயின்டிஸ்ட் சொல்ல, இவ்வளவு கனமான கேட்டையும் ஈஸியா உடச்சிருந்துட்டு போயிருக்கு, கண்டிப்பா உங்க ரோபோ வெளியே இருக்கிறது மக்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி உங்க ரோபோவை கண்டுபிடிச்சதும் மொத வேலையா அதை டிஸ்மேண்டில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கிருந்து மூணு சயின்டிஸ்டும் புலம்பிக்கிட்டே உள்ள போக, ஜாக்கோட அப்பா அந்த கம்ப்யூட்டர் பக்கத்துல இருந்த இவங்க ஃபேமிலி போட்டோ காணாம போயிருக்கத கண்டுபிடிச்சிடுறாரு. இங்க இருந்த போட்டோ எங்கன்னு கேட்க, அவங்க ஒய்ஃப் அதை பார்த்துட்டு கடைசியா பார்க்கும் போது இந்த இடத்துல தான் இருந்துச்சு, எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, நான் வீட்டுல ஒரு விஷயத்த மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு எட்டு வீட்டை போய் பார்த்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் ரோபோவும் ஜாக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் டெஸ்ட் வச்சாங்க, ஆர்மி ஜெனரல் என்ன மக்களை புரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி டெஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே ரோபோ ஜாக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த டைம்ல டிவில ஒரு செய்தி வருது, பக்கத்து ஸ்டேட்ல புயல் காத்தோட மழை பெஞ்சிட்டு இருக்கதாவும் நிறைய பொதுமக்கள் உள்ள மாட்டிட்டு இருக்கதாவும் செய்தியில சொல்ல, என்ன அங்க கூட்டிட்டு போனீங்க என்னால ஹெல்ப் பண்ண முடியும், இந்த மாதிரி இடத்துல இருக்க மக்களை காப்பாத்ததான் என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்கன்னு ரோபோ சொல்ல, அந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுங்கிற மாதிரி ஜாக் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல வெளியிருந்து யாரோ உள்ள வர நினைக்கிறேன் சொல்ல நம்ம பூமி சுத்திட்டு இருக்கும் போது சூரியன் மறையறதான் சன்செட்னு சொல்றோம்னு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி சயின்டிபிக்கா ரோபோ சொல்ல, இது அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குனா அது அழகா இருக்குன்னு சொல்லணும், கூலா இருக்குன்னு சொல்லணும், அப்பதான் உன்னால மனுஷங்களை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி ஜாக் கொஞ்சம் கொஞ்சமா ரோபோக்கு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி இவன் கையில ஒரு சிம்பிளை வரைஞ்சிட்டு ரோபோவோட கையிலையும் அதே மாதிரியான சிம்பிளை வரைஞ்சிட்டு, இந்த சிம்பிள் தான் நம்ம நட்போட அடையாளங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நட்பு அழகா இருக்கு கூலா இருக்குங்கிற மாதிரி ரோபோ சொல்றான். ஓகே நான் கிளம்பி ஆகணும், நீ இங்கே இரு, நாளைக்கு கிளாஸ் என்ன விஷயம் ஒரு ரோபோ உருவாக்கணும் இழுத்து முடிவாங்க, எனக்கு உங்க அம்மாவுக்கும் வேலை போயிருங்கிறாரு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஜாக் சொல்ல, இவனை பார்த்தா அப்படியே இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லவன், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்கற மாதிரி அங்கிள் சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க மூணு பேரும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்க, போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து கதவு தட்டறாங்க. அங்கிள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து உள்ள வராத மாதிரி தடுத்துட்டு இருக்க, நீங்க இப்ப கதவு தடுக்கறீங்களா இல்ல கதவு உடைச்சிட்டு உள்ள வரட்டாங்கற மாதிரி வெளிய இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் மாடி வழியா தப்பிச்சிருங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன்னு அங்கிள் சொல்ல, இவங்க கரெக்டா மேல ஏறி பின்னாடி வழியா போகவும் போலீஸ்காரங்க கதவு உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஓடி பெரிய
பில்டிங்கோட எட்ஜில் போய் நின்றுட்டு போலீஸ்காரங்களை அப்படியே திரும்பி பார்த்துட்டு ரோபோவும் ஜாக்கும் சேர்ந்து அந்த பில்டிங்க்கு மேல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிடறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் நியூஸ்ல ரோபோ ஜாக்க கடத்திட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. அந்த ஆர்மி ஜெனரல் ரோபோவை பார்த்த இடத்திலேயே சுட்டு தள்ளுறக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. இந்த பக்கம் ரோபோ ஜாக்க ஒரு பெரிய பில்டிங்க்கு மேல கூட்டிட்டு போகுது. இந்த பில்டிங்க இன்னும் கட்டி முடிக்கல, சோ யாருமே அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க. நம்ம சேஃபா இருக்கலாங்கிற மாதிரி ரோபோ சொல்ல, உனக்கு குளிர்தாங்கிற மாதிரி ஜாக் கேக்குறான், எனக்கு எந்த கிளைமேட்டையும் ஃபீல் பண்ண முடியாது, ஆனா உன்னோட குளிர போக்குறதுக்கு எங்கிட்ட ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி சில்வர் கலர்ல பெட்ஷீட் மாதிரியான ஒன்னு எடுத்து ஜாக் கிட்ட கொடுக்க அவனும் அதை வச்சு உடம்பு ஃபுல்லா போத்திக்கிறான். இப்ப ரோபோ அந்த இடத்துல நெருப்பு மூட்டி விட்டு ஜாக்க குளிர்காய வைக்குது. இன்னும் இந்த மாதிரி எத்தனை ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன்னு ஜாக் கேக்க, மக்களுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ற மாதிரி 260 ஐட்டம்ஸ் எனக்குள்ள இருக்குங்கிற மாதிரி ரோபோ சொல்றான். இப்ப அதுக்குள்ள இருக்க ப்ரொஜெக்டர் மூலமா செவுத்துல படம் போட்டு காமிக்க ஜாக்கும் அந்த படத்தை பார்த்துட்டே தூங்கிடுறான். இந்த பக்கம் பையன் காணாம போனதுக்கு அப்புறம் தான் ஜாக்கோட அப்பாக்கும் அம்மாக்கும் நம்ம பையன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்கிறதும் அவனோட ஆம்பிஷனை பத்தி யோசிக்காம நமக்கு வேணுங்கிறதுக்காக அவனை புஷ் பண்ணிருக்கோங்கிறதும் புரிய வருது. அடுத்த நாள் காலையில ஜாக் தூக்கத்துல இருந்து முழிச்சதும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நீ பாக்க ரோபோட் மாதிரி இருக்கனால நம்மள சீக்கிரம் புடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, நான் உண்மையாவே ரோபோட் தானே, பாக்க அப்படித்தானே இருப்பேங்கிற மாதிரி ரோபோ சொல்றான். உனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாக்க மனுஷன் மாதிரி ஆக்கணும், அப்பதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுங்கிற மாதிரி ஜாக் சொல்றான். இந்த டைம்ல கீழ் ஃபுளோர்ல யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்க அவங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு ஜாக் சொல்றான். ரோபோ அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி கீழே எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இவங்க வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ரோபோ சொல்ல, நம்ம ரெண்டு பேர்த்தோட ஃபேஸும் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இவங்க கண்ணில் படாம எப்படியாவது தப்பிக்கணும்னு ஜாக் சொல்ல, தப்பிக்கிறதுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேன், என் மேல ஏறிக்கோங்கிற மாதிரி ரோபோ சொல்ல, ஜாக்கும் இவன் சொன்ன மாதிரியே ஏறி உட்காந்துக்கிறான். இந்த பில்டிங்ல லிப்ட் மாற்றக்காக ஒரு இடத்த உருவாக்கி இருப்பாங்க, அது வழியா மேல இருந்து கீழே குதிச்சு ரெண்டு பேரும் தப்பிச்சிடறாங்க. Another perfect landing. அந்த பக்கம் ஒரு சயின்டிஸ்ட் ஜாக்கோட வீட்டுக்கு வந்து நம்ம லேபுக்கு சீல் வைக்க போறாங்கன்னு ஜாக்கோட அப்பா கிட்ட சொல்ல, இது நம்ம எதிர்பார்த்ததுதான், இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அந்த பக்கம் ஜாக்கும் ரோபோவும் ஒரு சர்க்கஸ் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ இங்கேயே இரு, நான் போய் ஏதாச்சும் டிரெஸ் கிடைச்சதுன்னா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜாக் மட்டும் உள்ள போக அங்க இருக்க ஒரு கேரவேன்ல போய் கைய வைக்கவும் ஒரு ஜோக்கர் கிட்ட மாட்டிக்கிறான். மொத்தமா சர்க்கஸ் சேர்ந்த மூணு பேரு ஜாக்க ரவுண்டு கட்டி என்ன திருடுறக்காக வந்திருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க, நான் திருடெல்லாம் வரல, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு டிரெஸ் வேணும், அதை மட்டும் குடுக்கறீங்களாங்கிற மாதிரி ஜாக் கேக்க, உன் ஃப்ரெண்ட் வேற எங்க வந்திருக்கானா, உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு கேக்க, நான் இங்க தான் இருக்கேங்கிற மாதிரி ரோபோ சொல்றான். முதல்ல ரோபோவை பார்த்ததும் அவங்க எல்லாம் பயந்துடுறாங்க, அதுக்கப்புறம் இவங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோக்கர் காஸ்டியூம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் யாருக்குமே பயப்படாம ஒரு பார்க் பக்கம் போயிட்டு இருக்க மக்களை புரிஞ்சுக்கிற மக்கள் கிட்ட பேசுறேன்னு சொல்லி ரோபோ அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட பேச்சு கொடுக்கறான். இவன் பேசுற பேச்சையும் இவன் போட்டிருக்க காஸ்டியூமையும் பார்த்துட்டு அந்த லேடி அங்க இருந்து பயந்து ஓடிடுறான். இப்ப ஜாக்கோட கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்க ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணை தான் ஒரு சீன்ல ஜாக் அவன் நோட்ல வரைஞ்சு முடியும் போலீஸ்காரங்க உழைப்பது நீ சொல்றதெல்லாம் உண்மை, அது மனுஷங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா நம்மளால காப்பாத்த முடியும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்தலான்னு ஜாக்கோட அப்பா சொல்ல, ஜாக்கும் அது இருக்கிற இடத்த சொல்லிடுறான். அந்த பக்கம் இந்த ரோபோவோட வீடியோவை ஒருத்தர் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருப்பான்ல, அந்த வீடியோ செமையா வைரல் ஆயிருது, ஜெனரலோட கண்ணிலையும் பற்றுது. அவர் அவரோட டீமோட நேரம் அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த ரோபோ இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு, நீ சொல்லலன்னா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரோபோவும் அந்த பொண்ணும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ரோபோவோட ஃபேஸ்ல இவ மேக்கப் கிட்ட வச்சு
வரைஞ்சு இப்பதான் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அவகிட்ட இருக்க கண்ணாடிய ரோபோ கிட்ட காமிக்கிறா. இந்த டைம்ல ஜாக்கும் ஜாக்கோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜாக்கோட அப்பா ரோபோ கிட்ட A112 உன்ன ரொம்ப மிஸ் பண்ண, வா வீட்டுக்கு போலாம், அங்க போய் டீ சாப்பிட்டுட்டு அடுத்ததான் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம்னு சொல்ல, என்னோட பேரு A112 கிடையாது, என் பேரு ரோபோ, அந்த பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டா மட்டும்தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்னு சொல்ல, இவரு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஜாக் சொன்னது எல்லாமே உண்மைதாங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஜெனரலோட ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள நீங்க தான் வர சொன்னீங்களான்னு ஜாக் அவங்க அப்பாவை பார்த்து கேட்க, இல்ல இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, எப்படியாவது ரோபோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும்னு ஜாக்கோட அப்பா சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலோட ஆட்கள் விடாம இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிட்டில ஜார்ஜோ போலுங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கண்டெய்னர்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வச்சு ஜெனரலோட ஆட்கள் இவங்களை ரவுண்டு கட்டிடுறாங்க. சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, ரோபோ இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிமைஸ்டா இருக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அதுக்கு கொடுங்க, கண்டிப்பா உங்க எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணும், இது ஆபத்தானது இல்லங்கிற மாதிரி ஜாக்கோட அப்பா சொல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது, இத கண்டிப்பா அழிச்சே தீரணுங்கிற மாதிரி ஜெனரல் சொல்றாரு. பெரிய பெரிய ஆயுதங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு ரோபோவை எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த எல்லாரும் சேர்ந்து வேண்டாம்னு சொல்லி ரோபோவை மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஜெனரலுக்கு மேல தொங்கிட்டு இருந்த கண்டெய்னர் அருந்து அவர் மேல விழுக வர, ஒரே செகண்ட்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுகிட்ட ரோபோ அங்கிருந்து செம ஸ்பீட்ல ஓடி போய் அந்த கண்டெய்னரை புடிச்சிருது. இது மட்டும் கரெக்டான டைம்ல போய் அந்த கண்டெய்னரை பிடிக்கலனா ஜெனரல் இறந்திருப்பாரு. அந்த கண்டெய்னரோட வெயிட்ட தூக்க முடியாம ரோபோ கஷ்டப்பட்டு இருக்கு. கடைசியில அந்த கண்டெய்னர் ரோபோவை நசுக்கிருது. ரோபோவோட பேரை சொல்லி அழுதுட்டே ஜாக் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருக்கான். ஜாக்கோட அப்பா ஜாக்க முன்னாடி போக விடாம புடிச்சிட்டு இருக்காரு. ஜெனரலும் பயங்கரமான ஒரு ஷாக்ல இருக்காரு. இப்ப ரோபோ மேல இருக்க கண்டெய்னரை ஒரு கிரேன் வச்சு மேல தூக்க, நான் இதை எதிர்பார்க்கல, அந்த மிஷின் மட்டும் வந்து காப்பாத்தலனா நான் கண்டிப்பா இறந்திருப்பேன்னு ஜெனரல் சொல்ல, அதோட பேரு ரோபோ சார், அத மிஷின் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கோட அப்பா முன்னாடி போறாரு. ரோபோவோட உடஞ்ச பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டும் இறந்துட்டான்னு சொல்லி ஜாக் அழுதுட்டு இருக்கான். அவங்க அப்பா ஒரு வழியா சமாளிச்சு ஜாக்க அங்கிருந்து கூட்டிட்டு போக, ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கும் போது ரோபோ ஜாக்கோட பேரை சொல்லி எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதோட சத்தத்தை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாரும் செமையா ஹாப்பி ஆயிடுறாங்க. ரோபோவை சுத்தி உட்கார்ந்து ரோபோவை கட்டி புடிச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஜாக்கோட அப்பாவோட லேப கவர்மெண்ட் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருச்சு. எப்பவும் போல அடுத்தடுத்த ரிசர்ச் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கோட அப்பாவும் அம்மாவும் இப்ப நிறைய டைம் ஜாக் கூட ஸ்பென்ட் பண்றாங்க. ரோபோவையும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சுத்தி உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட ஆரம்பிக்க இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன, இந்த படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு உங்க லைக் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல படத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.